வணக்க மக்களே நாம் இந்த பதிவில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு என்னென்ன விதமான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்ணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஒருவருடைய எலும்புகள் உறுதியாக இருந்தால் தான் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம உணர முடியும் எலும்புகள் தான் உடலினுடைய அஸ்திவரமாக இருக்குது நாம் நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு நிற்கிறதுக்கு இது போல் அனைத்து விதமான செயல்களுக்கும் எலும்புகள் தான் நமக்கு உதவிகரமாக இருக்குது ஆனால் நம்ம எலும்புகளை வந்து இப்போ இருக்கக்கூடிய தீய உணவுகளை சாப்பிட்டு நம்ம அதுக்கு கேடுகளை விளைவிச்சிக்கிறோம் ஸோ எலும்புகளுக்கு குறிப்பாக கால்சியம் சத்தும் மெக்னீசியம் சத்தும் தருவதற்கு இந்த சத்துக்கள்லாம் அடங்கியிருக்க கிடைக்கக்கூடிய என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிட்டால் எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனையான ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெழி நோய் போன்ற பிரச்சனை எல்லாமே குணப்படுத்திக்கலாம் வராமல் அப்படி அப்படின்னு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் பால் பால் சார்ந்த பொருட்களை உங்களுடைய எலும்புகள் பலம் பெறுவதற்கு பொருட்களுக்கு எடுத்துக்கலாம் ஏன்னா கால்சியம் சொத்துடைய அதிக மூலப்பொருளாக இந்த பால் பொருட்கள் இருக்கு கால்சியம் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள்ல பால் முதலிடத்தை பிடிக்குது ஒரு கிளாஸ் பாலில் முந்நூறு கிராம் கால்சியம் சத்துக்கள் காணப்படுது அதனால நீங்க தினமும் வந்து பாலை வந்து குடிங்க ஸோ மாட்டு பாலை வந்து குடி குறிப்பாக நீங்கள் குடிக்கும்போது போது அதனால இது எலும்புகள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகளுடைய வளர்ச்சிக்கு இந்த பால் வந்து உதவிகரமாக இருக்கு கால்சியம் சத்து உங்களுக்கு இந்த பால் வந்து கிடைக்கப்படுவதால எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கும் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு நோய் மேலி நோய் போன்ற பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் வராமலும் தடுக்கப்படும் முட்டைகோஸை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் முட்டைகோஸ்ல கேல்சியம் சத்துக்கள் அதிக அளவில் காணப்படுது இதில் முட்டை உயிர் சத்துக்கள் மற்றும் தாதுக்களும் நிறைந்திருக்கு முட்டை சுண்ணாம்பு சத்தும் அதிகமாக இருக்கிறதால எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு எலும்பு ஆரோக்கியத்திற்கும் கூடவே சேர்ந்து உடல் வளர்ச்சிக்கும் முட்டை கோஸ் ஒரு நல்ல உணவாக உங்களுக்கு இருக்கும் எலும்புகள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் குணப்படுத்திக் கொள்வதற்கு பராமல் தருத்துக்கிறதுக்கு எலும்பு ஆரோக்கியமாக ஸ்ட்ராங்காக வைக்கிறதுக்கு முட்டை கோசை நீங்கள் எடுத்துக்கோங்க ஃப்ரக்கோலியை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் ோியில் கால்சியம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் அதிகமாக காணப்படுது ஸோ கால்சியம் இல்லாத இன்னும் விட்டமின் சத்துக்களும் ஃப்ரக்கோலியில் இருக்கு இந்த ஃப்ரக்கோலியை நீங்கள் உங்களுடைய உணவுகளில் சேர்த்துட்டு வரீங்க அப்படின்னா எலும்புகள் உங்களுக்கு வலுப்பட ஆரம்பிக்கும் இந்த ஃப்ரக்கோலியில் இருக்கக்கூடிய விட்டமின் கே சத்துக்கள் எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும் ஸோ உங்களுடைய எலும்புகள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் நீங்கள் அவதிப்படுறீங்க மூட்டுவலி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஃப்ரக்கோலியை நீங்கள் எடுத்துக்கோங்க எலும்புகள் உங்களுக்கு ஆரோக்கியம் பெறும் பீன்ஸை நீங்கள் எலும்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் பீன்ஸில் கால்சியம் விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் சி மற்றும் நார் சத்துக்கள் ஃபைபர்லாம் அதிகமாக காணப்பட்டதால இது எலும்புகளை உறுதியாக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு பீன்ஸ் இருக்கக்கூடிய சத்துக்கள் எலும்பு வளர்ச்சிக்கும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு நீங்க அப்பப்போ பீன்ஸ் காய உங்களுடைய உணவுகளோட சாப்பிட்டு வந்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெடிவு நோய் போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு வராமல் நீங்க தடுத்துக்கலாம் அப்படி அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க குணப்படுத்திக்கலாம் கீரைகளை நீங்க வாரத்துல ரெண்டு முறையாவது சாப்பிடணும் அப்படி சாப்பிடும் போது உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் பச்சை இலை காய்கறிகள் மற்றும் அப்புறம் கீரைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது கேல்சியம் சத்துக்கள் உங்களுக்கு அதிகமாக காணப்பட ஆரம்பிக்கும் கிடைக்க ஆரம்பிக்கும் கீரைகள் உங்களுடைய உடலுக்கு தேவையான இருபத்தஞ்சி சதவீதம் கால்சியம் சத்துக்களை தருவதாக ஆய்வுகளில் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் கீரைகளை அப்பப்போ வாரத்தில் இரண்டு நாட்களோ அல்லது மூன்று நாட்களோ தொடர்ந்து நீங்கள் அப்பப்போ சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா நார் சத்து விட்டமின் ஏ மற்றும் இரும்பு சத்து இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இது எல்லாமே இந்த இந்த கீரைகள் அப்புறம் பச்சை இலை காய்கறிகள் கிரீன் வெஜிடபிள்ஸாக காணப்படக்கூடிய சத்துக்கள் தான் ஸோ இது உங்களுடைய எலும்பு ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் உங்களுடைய எலும்புகள் பலம் பெறணும் அப்படின்னா குறிப்பிட்ட சீரான கால இடைவெளிகளில் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்பப்போ சுழற்சி முறைகளில் இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க ஸோ நீங்கள் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் எலும்புகள் உறுதியாக இருக்கும்போது எலும்புகள் சார்ந்த பல விதமான இந்த ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் எலும்பு தேய்மானம் மூட்டு வலி போன்ற பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு வராது எலும்புகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இந்த உணவுகளை சாப்பிட்டு எலும்புகளை ஆரோக்கியமாக வைத்துக்கோங்க நலமோடு இருங்க அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி மக்களை